ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக 10th, 9th, 8th பெரிய போர்ஷன் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம 7th தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 7th சீக்கிரமாக முடிக்க போகிறோம். ஸோ சிலபஸையும் சீக்கிரமாக நம்ம முடிச்சுட்டு ஸோ அடுத்தடுத்து நம்ம போக போகிறோம். ஓகேங்களா? சரி கைஸ், நம்ம அதுக்கு முன்னால் நம்ம போன வீடியோவில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். பாக்ரியவெலியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு கேட்டிருந்தேன். ஸோ ராபர்ட் காச் அப்படின்றவர் தான் வந்து என்னென்னா பாக்ரியவலோட தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இவர் தான் நுண்ணுயிரல்ன்றனால எப்படி நோய்கள்லாம் உருவாகுது அப்படின்ற விஷயத்த முதல்ல சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற பாக்ரியா மூலமாக தான் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற நோய் வந்து செம்மறி ஆடுகளில் உருவாகுது அப்படின்ற விஷயத்தையும் இவர் தான் கண்டுபிடிச்சிருக்கார். ஓகேங்களா? அதாவது அவர் பாக்ரியவலின் தந்தைன்னு சொல்லுவாங்க. யார்? ராபர்ட் காச் அப்படின்றவர். ஆனால் பாக்ரியாவை கண்டறிஞ்சவர் யார்? ஹாண்டன் வான் லூவன் ஹாக் அப்படின்றவர் தான் பாக்ரியாவை கண்டறிவர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, பாக்ரியவலின் தந்தை அப்படின்னா ராபர்ட் காச். ஸோ ஆப்ஷனில் கண்டிப்பாக ஹாண்டன் வான் லூவன் ஹாக்கும் இருப்பார். ஏன்னா அவர் பாக்ரியாவை கண்டறிந்தவர். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சரி, அதுவும் இதே போல் இந்த வீடியோவில் ஒரு க்வெஸ்சன் நம்ம அதிகத்தோட பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வெற்றிகரமாக 7th ஃபஸ்டம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயும் ஃபஸ்ட்டு பாடமான அளவீட்டியல். ஓகேங்களா? ஸோ அளவீட்டியல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியங்க. ஏன் அப்படின்னா இந்த அளவீட்டியல் பற்றி பாருங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு பால் வாங்க போகிறோம். பால் கடைக்கு போயிட்டு, ஆனால் ஒரு முழம் பால் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். பூ கடைக்கு போயிட்டு, ஆனால் 1 லிட்டர் பூ கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். துணி கடைக்கு போயிட்டு, ஆனால் 1 லிட்டர் துணி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ மூணு பேருமே என்ன பண்ணுவாங்க நம்மளை? வேணால் பைத்தியமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா பால் என்ன பண்ணுவாங்க? ஸோ லிட்டரில் தான் அளப்பாங்க. பூவை முழத்தால் அளப்பாங்க, துணியை மீட்டரில் அளப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பொருட்களையும் ஒரு குறிப்பிட்ட அளவுகளால் தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அளந்துட்டுருக்காங்க. அதை சில அலகுகளால் குறிச்சிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படி என்னன்னு பார்க்குறப்போ துணி என்ன பண்ணுவாங்கன்னா நீளத்தால், ஸோ லென்த்தை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க? அளப்பாங்க. அதனால தான் அதை மீட்டரில் என்ன பண்ணுறான்னு கொடுப்பாங்க. ஒரு 2 மீட்டருக்கு பா சட்டை தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் வந்து பார்த்தினா லிக்யூட் அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அதை லிட்டரில் தான் வந்து பார்த்தினா அதை வந்து மெஷர் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தினா 1 லிட்டரோ 2 லிட்டரோ இல்லை 100 ml 50 ml வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பூவை வந்து பார்த்தோன்னா கையளவான முழத்தில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க? அளப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பூவை வந்து அப்படி அளப்பாங்க. அப்போ மாற்றி மாற்றி கேட்டானாவும் அது வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும் இல்லையா? அப்போ அந்தமாரி அளவீடுகள் வந்து பார்த்தினா ஒவ்வொரு பொருளுக்கும் சில அளவீடுகள் இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த பாடத்தில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அறிமுகம். கீழ்காணும் படங்களில் காணப்படும் பொருட்களை நாம் எவ்வாறு அளந்தறிவோம்? காய்கறிகள் கிலோ கணக்கில் தான் வாங்குவோம், துணி மீட்டரில், பாலை லிட்டரில், நேரத்தை செகண்ட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கணக்கிடுவோம். ஓகேங்களா? ஸோ வினாடிகளில் நம்ம என்ன பண்ணுவோம்? கணக்கிடுவோம். ஸோ இது நம்மளுக்கு தெரியும், கிலோகிராமில், மீட்டரில், லிட்டரில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கணக்கிடுவோம். நாம் அன்றாட வாழ்வில் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் போன்றவற்றின் எடை, திரவங்களின் கன அளவு, பொருளின் வெப்பநிலை, வாகனங்களின் வேகம் போன்ற பலவற்றினை அளவீடு செய்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்தோன்னா காய்கறிகளோட அளவாக இருக்கலாம், இல்லை வாகனங்களோட வேகமாக இருக்கலாம், இல்லை ஒரு திரவ பொருட்களோட கன அளவு இருக்கலாம். இது எல்லாத்துமே நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோங்க? ஒரு குறிப்பிட்ட அளவீடு வச்சு தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? அளந்துட்டுருக்கோம். நிறை, எடை, தொலைவு, வெப்பநிலை, கன அளவு போன்ற அளவுகள் இயற்பியல் அளவுகள் என அழைக்கப்படுகின்றன. ஓகே, நோட் பண்ணிங்க? எது எதுங்க? நிறை, எடை, தொலைவு, வெப்பநிலை, கன அளவு போன்ற அளவுகள் இயற்பியல் அளவுகள் என அழைக்கப்படுகின்றன. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இயற்பியல் முறையில் நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபிசிக்கல் முறையில் நம்ம மெத்தட்னும் நம்ம என்ன பண்ண மெஷர் பண்ண முடியும். அதனால் அது என்னன்னு சொல்கிறாங்க? ஸோ இயற்பியல் அளவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எதுங்க? நிறை, எடை, தொலைவு, வெப்பநிலை, கன அளவு போன்ற அளவுகள் இதெல்லாமே வந்து இயற்பியல் அளவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்பியல் அளவுகளை அளந்தறிய எண் மதிப்புகளும் அலகுகளும் பயன்படுகின்றன. ஆமாம், சில எண் மதிப்பும் பயன்படுது, அலகுகளும் பயன்படுது. எடுத்துக்காட்டாக ஒரு நிகழ்வினை கருதுவோம். சுரேஷ் தினந்தோறும் 2 கிலோமீட்டர் நடைபயிற்சி மேற்கொள்கிறார். இந்நிகழ்வில் 2 என்பது எண் மதிப்பாகும், கிலோமீட்டர் என்பது தொலைவு என்ற இயற்பியல் அளவின் மதிப்பினை குறிப்பதற்கு பயன்படும் அலகாகும். ஓகேங்களா? அப்போ சுரேஷ் என்றவர் என்ன பண்ணுறாரு? 2 கிலோமீட்டர் போகிறார் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ அதில் 2 அப்படின்றது எண் மதிப்பு. அவர் எவ்வளோ எண் மதிப்பு பண்ணியிருக்காரு? இப்போ 5 கிலோமீட்டர்னு நம்ம சொல்லலாம், 10 கிலோமீட்டர்னு சொல்லலாம். அப்போ அது எண் மதிப்பை குறிக்குது. ஓகேங்களா? அங்கே என்ன பண்ணுறாரு? கிலோமீட்டர் அப்படின்னா அவர் எவ்வளோ தூரத்தை கலந்துருக்கிறாருன்னு குறிக்கிற அந்த அலகு. நம்ம மீட்டர்லேயும் சொல்லலாம், கிலோமீட்டரில் சொல்லலாம். அது அப்போ ரொம்ப தூரம் போயிருக்காருன்னு நம்மளுக்கு குறிக்க முடியுது. அப்போ அது எவ்வளோ தூரம் அவர் போயிருக்காருன்னு நம்ம குறிக்கிறதுக்காக அந்த இயற்பியல் அளவோட அலகு தான் எது? இந்த கிலோமீட்டர். அப்போ 2ன்றது வந்து எண்மதிப்பை வந்து அது குறிக்குது. ஓகேங்களா? அப்போ ஒரு இயற்பியல் அளவை நம்ம குறிக்கணும் அப்படின்னா எண்மதிப்பும் அதுக்கான அலகுகளும் நம்ம என்ன பண்ணுறோம்? பயன்படுத்துகிறோம். ஸோ அடிப்படை மற்றும் வழி அளவுகள். பொதுவாக இயற்பியல் அளவுகள் 2 வகைப்படும். அடிப்படை அளவுகள்,
வழி அளவுகள். ஸோ இயற்பியல் அளவுகள் எத்தனை வகைப்படுமா? ரெண்டு வகைப்படுன்றாங்க. ஒன்று அடிப்படை அளவுகள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வழி அளவுகள். ஸோ அடிப்படை அளவுகள், வழி அளவுகள் சொல்கிறது என்ன பண்ணுறாங்க, ரெண்டு வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் முதல்ல பார்க்க போகிறது அடிப்படை அளவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடிப்படை அளவுகளை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அடிப்படை அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அடிப்படையான வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பெரும்பாலும் வந்து பயன்படுத்தக்கூடியவை இந்த ஏழு அளவுகள் தான். அதில் என்னன்னு சொல்கிறாங்க, அடிப்படை அளவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்ஐ யூனிட் அப்படின்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த பன்னாட்டு அழகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த பன்னாட்டு அழகுமுறையின் அடிப்படை தான் இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் மூலமாக தான் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அது 1960 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொண்டு வந்துட்டு அப்புறம் 1991 தான் பண்ணியிருப்பாங்கடான்னு இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் ஏழு அடிப்படை அளவுகளை கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் இது. ஓகேங்களா? ஏழு அடிப்படை அளவுகளை கொண்டு வந்திருப்பாங்க, அதுதான். ஓகேங்களா? ஸோ எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பார்க்கலாம் பாருங்கள். வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட்ட இயலாத இயற்பியல் அளவுகள் அடிப்படை அளவுகள் எனப்படும். ஸோ என்னதுங்க, வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும், நான் இப்போ சொன்னல நீங்கள் பாலை போய் என்ன பண்ண முடியாது, முழத்தில் கூடுன்னு கேட்க முடியாது, துணியை போய் என்ன பண்ண முடியாது, லிட்டரில் கூடுன்னு கேட்க முடியாது. அப்போ வேறு எந்த அளவுகளாலையும் அளக்க முடியாத அந்த இயற்பியல் அளவுகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அடிப்படை அளவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதால் அதை மட்டும் தான் அளக்க முடியும். இப்போ நீளம்னா மீட்டரில் தான் அளக்க முடியும். அப்போ அந்தமாரி வேறு எந்த அளவுகளையும் அளக்க முடியாத பொருட்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இயற்பியல் அளவுகள்னு சொல்கிறோம். அது மொத்தம் எத்தனை இருக்குது, ஏழு இருக்குது. அதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எடுத்துக்காட்டு, நீளம் நிறை அடிப்படை அளவுகளை அளந்தறிய பயன்படும் அழகுகள் அடிப்படை அழகுகள் எனப்படும். ஓகேங்களா? எடுத்துக்காட்டு, நீளம் நிறை அடிப்படை அளவுகளை அளந்தறிய பயன்படும் அழகுகள் அடிப்படைகள். பாருங்கள், நீளத்தின் அழகு மீட்டர் ஆகும், நீளத்தின் அழகு மீட்டர் ஆகும். எஸ்ஐ அழகு முறையில் ஏழு அடிப்படை அளவுகள் உள்ளன. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட். ஸோ நீளத்தின் அளவால் என்ன பண்ண முடியும், மீட்டரால் தான் அளக்க முடியும், வேறு எந்த அழகாலையும் அளக்க முடியாது. அப்போ வேறு எந்த அழகாலையும் அளக்க முடியாத அந்த அளவுகளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அடிப்படை அளவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ஏன்பா இந்த வந்து சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கணும், எஸ்ஐ யூனிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா நாடுகளையும் ஒரே மாதிரியான அளவுகளை மேற்கொண்டால் தான் அந்த கான்ட்ரவர்சிஸ் வந்து இருக்காது. இப்போ ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்கிறாங்க அப்படின்னா, ஸோ எல்லா நாடுகளும் ஒரே மாதிரியான அளவீடுகளை வச்சுருந்தா ஸோ அதில் கான்ட்ரவர்சிஸ் இருக்காது. கால்குலேஷன் போகிறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ரெண்டு நாடுகள் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளுதுன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த ரெண்டு நாடு வந்து வெவ்வேறான அளவீடுகளை வச்சுருந்தா அப்போ அங்கே நிறைய கான்ட்ரவர்சிஸ் வரும். அப்போ மொத்தமாக உலகத்துக்கே சேர்த்து எல்லா நாடுகளுக்கும் சேர்த்து ஒரு பொதுவான ஒரு இது இருந்தால் பிரச்சனை இருக்காது இல்லையா? ஸோ அதுக்காக ஏற்படுத்தப்பட்டதான் அந்த எஸ்ஐ யூனிட்ஸ். அதில் தான் என்ன சொல்கிறாங்க, இந்த ஏழு அடிப்படை அளவுகளை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? மொத்த அடிப்படை அளவுகள் எத்தனை, ஏழு. அதனால நோட் பண்ணிக்கங்க. கீழே கொடுக்கப்பட்டனா அந்த ஏழு அடிப்படை அளவுகளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீளம், நீளத்தின் அழகு மீட்டர். அது எப்படி குறிக்கிறாங்க, எம்ன்ற அழகால் குறிக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த ஏழுமே எல்லாருக்கும் தெரியும், சும்மா திரும்பி பார்த்துக்கலாம். ஸோ நிறை நீளத்தோட அழகு மீட்டர், அது எம்ன்ற அழகால் வந்து குறிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறை, அதாவது இது கிலோகிராம், அதாவது கேஜி அப்படின்னு இதை வந்து குறிக்கிறாங்க. நிறையோட அழகு கிலோகிராம். அடுத்து நேரம், நேரத்தோட அழகு வினாடி, அதை வந்து செகண்ட்ஸ், அதாவது எஸ்ன்ற அழகில் வந்து என்ன பண்ணுறாங்க, குறிக்கிறாங்க. அடுத்து வெப்பநிலை, வெப்பநிலையோட அளவு கெல்வின், அதை என்ன பண்ணுறாங்க, கே அப்படின்ற அளவில் வந்து என்ன பண்ணுறாங்க, குறிக்கிறாங்க. அடுத்து மின்னோட்டம், மின்னோட்டத்தோட அழகு ஆம்பியர், அதை என்ன பண்ணுறாங்க, ஏ அப்படின்ற அழகால் வந்து குறிக்கிறாங்க. அடுத்து பொருளின் அளவு மோல், இதை என்ன பண்ணுறாங்க, எம்ஓஎல் அப்படின்றது என்ன பண்ணுறாங்க, அதை குறிக்கிறாங்க. அடுத்து ஒளிச்செறிவு கேண்டிலா, இதை சிடி அப்படின்ற அளவில் வந்து குறிக்கிறாங்க. இந்த ஒளிச்செறிவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நல்லா படிச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ ஒளிச்செறிவு எப்படி அழைக்கிறாங்க, கேண்டிலா அப்படின்ற அளவில் அழைக்கிறாங்க. ஸோ சிடி, ஓகேங்களா? அதனோட குறியீடு எப்படி, சிடி அப்படின்னு வந்து குறிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு கேண்டில் ஏற்றுறாங்க, அதனால் ஒளி வந்து செறிவாக கிடைக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ கேண்டிலா, ஒளி செறிவுனா கேண்டிலா. ஓகேங்களா? ஸோ இதுதான் கேள்வி கேட்கக்கூடிய இடம். அப்போ ஏழு பார்த்தங்க, நீளனா மீட்டர், நிறைனா கிலோகிராம், நேரம்னா வினாடி, வெப்பநிலைனா கெல்வின், மின்னோட்டம்னா ஆம்பியர், பொருளின் அளவுனா மோல், ஒளிச்செறிவுனா கேண்டிலா. இதுதான் ஏழு அடிப்படை அளவுகள். ஸோ அந்த பன்னாட்டு அளவு முறையால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஏழு அடிப்படை அளவுகள் தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஏழுமே. ஓகேங்களா? சரி, அடுத்து வழி அளவுகள். வழி அளவுகள்னா என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். அடிப்படை அளவுகளை பெருக்கியோ அல்லது வகுத்தோ பெறப்படும் அளவுகள் வழி அளவுகள் எனப்படும். எடுத்துக்காட்டு பரப்பு, கன அளவு. ஓகேங்களா? ஸோ இங்கே தாங்க முக்கியம். அடிப்படை அளவுகள், அடிப்படையில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துட்டோம், ஏழு இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த அடிப்படை அளவுகளை பெருக்கியோ அல்லது வகுத்தோ, ஒன்று அந்த ரெண்டு அந்த அடிப்படை அளவுகளை ஒன்றோட ஒன்று பெருக்கலாம், அப்படிலாம் ஒன்றோட ஒன்று வகுக்கலாம், அப்படி பெருக்கியோ வகுத்தோ கிடைக்கக்கூடிய அளவுகளை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம், வழி அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கலாம். எடுத்துக்காட்டு பரப்பு, கன அளவு. அது பார்த்தினா உங்களுக்கு புரிஞ்சிடும்.
வழி அளவுகளை அளவிட பயன்படும் அலகுகள் வழி அலகுகள் எனப்படும். ஓகேங்களா? ஸோ வழி அளவுகள்னால் முதல்ல என்ன பார்த்தோம், அடிப்படை அளவுகளை பெருக்கும்போதோ வகுக்கும்போதோ கிடைக்கிற அந்த அளவுகள் தான் அடிப்படை அளவுகள்னு சொல்லணும். அப்போ அந்த வழி அளவுகள்னு சொல்லணும். அந்த வழி அளவுகளை அளக்கிறதுக்கு பயன்படுற அலகுகள் தான் வழி அலகுகள். ஒரு சில வழி அளவுகளும் அவற்றின் அளவுகளும் கீழே கொடுக்கப்பட்டிருந்தா பார்க்கலாம் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பரப்பு நீளம் இன்ட்டு அகலம். அப்போ பாருங்கள் ரெண்டு என்ன பண்ணியிருக்காங்க, அடிப்படை அளவுகளை பெருக்கியிருக்காங்க. பெருக்கி கிடைக்கிறதுனால என்னான்னு சொல்கிறாங்க, வழி அளவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நீளத்துக்கு மீட்டர், அகலத்துக்கும் மீட்டர். ஓகேங்களா? அப்போ மீட்டர் இன்ட்டு மீட்டர். அப்போ ரெண்டுமே அடிப்படை அளவுகள் பெருக்கி உருவானதால் தான் அது என்னான்னு சொல்கிறாங்க, வழி அளவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பரப்பு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வழி அளவு, அதை மீட்டர் இன்ட்டு மீட்டர், சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறதுனால அது வழி அழகுன்றாங்க. ஏன்னா பரப்பை என்ன பண்ணுறாங்க, அதால் அளக்குறாங்க, அதனால தான் அது அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ பரப்பு வந்து பார்த்தோன்னா நீளம் மீட்டர், அகலம் சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர். ஏத வழி அளவுன்னு சொல்கிறாங்க, அடிப்படை அளவுகளை பெருக்கி வரதுனால. அடுத்து பாருங்கள், கன அளவு அல்லது பருமன். ஸோ கன அளவு பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தோன்னா, ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தா திரவத்தை எடுக்கக்கூடியதாக தான் வந்து அதில் இருக்கும். அப்போ நடுமதி வந்து பார்த்தோன்னா அந்த திரவம் ஊட்டப்பட்டிருக்கும், அதனால் உயரத்தை சேர்த்து நம்ம கணக்கிடுவோம். அப்போ கன அளவு அப்படின்றப்போ நீளம் மின்ட்டு அகலம் மின்ட்டு உயரம். ஓகேங்களா? அப்போ மூணுமே மீட்டர் தாங்க, மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர். அப்போ கன மீட்டர் அல்லது மீட்டர்ஸ் கியூப். அப்போ இதனோட அழகுனாங்க கன மீட்டர் அல்லது மீட்டர்ஸ் கியூப். இதுவும் என்ன அழகு தான், வழி அழகு. ஏன்னா அடிப்படை அளவுகளை பெருக்கி உருவாக்கியதுனால இதுவும் வழி அழகு தான். அப்போ கன அளவு ஈக்குவல் டு கன மீட்டர் அல்லது மீட்டர்ஸ் கியூப், அதனோட அளவுகள். அடுத்து வேகம். ஸோ வேகம் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி எயித்துலேயே பார்த்துருப்போம். அதுக்கு நான் ஷார்ட்கட்டும் சொல்லியிருப்பேன். எப்படி சொல்லியிருப்பேன், எஸ்டிடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ எஸ்டிடி ஸ்பீடு டைமு டிஸ்டன்ஸு. ஸோ உங்களுக்கு எஸ் வேணும் அப்படின்னா டி அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா டி பை டின்னு கிடச்சிடும். ஓகேங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து நம்ம அந்த கால்குலேட் பண்ணி முடியும். நான் அங்கே ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அதே தாங்க. அப்போ வேகம் என்ன பண்ணுறாங்க, தூரம் பை காலம். அப்போ தூரம்ன்றது ஒரு அடிப்படை அளவு, காலம்ன்றது ஒரு அடிப்படை அளவு. இது ரெண்டுத்தையும் வகுத்து கிடைக்கிறதுனால தூரம் வேகம்ன்றது வந்து ஒரு வழி அளவு. ஓகேங்களா? அப்போ தூரத்துக்கான அளவு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர், காலத்துக்கான அளவு வந்து பார்த்தீங்கன்னா வினாடி. அப்போ மீட்டர் பை வினாடி, இந்த வினாடி மேலே போனால் மைனஸ் ஒன்னாக மாறும். அப்போ மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ இதனோட அழகு தான் அப்படியே அங்கே பிரிதிட்டு இருக்காங்க. வர தூரத்தோட அழகு மீட்டர், இப்போ காலத்தோட அழகு வினாடி. அப்போ மீட்டர் பை வினாடி, அவ்வளோதான். அடுத்து மின்னூட்டம். மின்னூட்டம்னா மின்னோட்டம் இன்ட்டு நேரம். ஓகேங்களா? மின்னோட்டம் ஒரு நேரத்தில் எவ்வளோ நேரத்தில் மின்னோட்டம் பாஞ்சுதுன்னு அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், பெருக்குனா நம்மளுக்கு வந்து மின்னோட்டம் எவ்வளோ பாஞ்சுதுன்னு நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? அப்போ மின்னூட்டம் அப்படின்றது, மின்னோட்டம் அப்படின்றது ஒரு அடிப்படை அளவு, நேரம் அப்படின்றது ஒரு அடிப்படை அளவு. இது ரெண்டும் பெருக்கி கிடைக்கிறதுனால மின்னோட்டம் அப்படின்றது ஒரு வழி அளவு. ஓகேங்களா? அப்போ அந்த வழியாளோட அழகுகள் பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தோட அழகு என்னதுங்க, ஆம்பியர். நேரத்தோட அழகு வினாடி. அப்போ ஆம்பியர் வினாடி அல்லது கூலும், அல்லது நான் சொல்கிறோம் மின்னோட்டத்தோட அழகு கூலும். மின்னோட்டத்தோட அழகு ஆம்பியர், மின்னோட்டத்தோட அழகு என்னதுங்க, கூலும். இதனால நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அடர்த்தி நிறை பை கன அளவு. ஸோ அடர்த்தி பாருங்க, நிறை பை கன அளவு. அப்போ நிறைன்றது ஒரு அடிப்படை அளவு, கன அளவுன்றது வந்து பார்த்தோம்னா ஒரு அடிப்படை. இது ரெண்டு வகுத்து கிடைக்கிறதுனால என்ன சொல்கிறாங்கன்னா இது நம்ம வழி அளவுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், நிறைக்கு நம்ம என்ன பார்த்துருப்போம், ஆல்ரெடி கிலோகிராம் பார்த்துருக்கோம், கன அளவு இங்கேயே பார்த்துருக்கோம். வழி அளவு தான் கன அளவு நம்ம பார்த்துருக்கலாம் ஆல்ரெடி. அப்போ அந்த கன அளவு வழி அளவுனால நம்ம என்ன சொல்கிறோம், மீட்டர்ஸ் கியூப். ஆல்ரெடி கன அளவுக்கான அந்த அழகுகள் நம்ம என்ன பார்த்துருக்கோம், மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர்னு பார்த்துருக்கோம். அப்போ மீட்டர்ஸ் கியூப், அப்போ கிலோகிராம் பை மீட்டர்ஸ் கியூப். இதுக்கு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம், நிறைக்கு கிலோகிராம், இதுக்கு வந்து மீட்டர் ஸ்கிப். அப்போ கிலோகிராம் பை மீட்டர் ஸ்கிப், மீட்டர் ஸ்கிப் மேலே போகிறப்போ மைனஸாக மாறும். அப்போ மைனஸ் மீட்டர் ஸ்கிப். ஓகேங்களா? அப்போ இதெல்லாமே என்னதுங்க, வழி அளவு. ஸோ பரப்பு நான் பார்த்தோம், மீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர மீட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்த்து கன அளவு, மீட்டர் ஸ்கியூப் அல்லது கன மீட்டர் அப்படின்னு பார்த்தோம். வேகம் வந்து பார்த்தோன்னா மீட்டர் பை வினாடி, மின்னூட்டம் வந்து பார்த்தோன்னா கூலும் ஆம்பியர் வினாடி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடர்த்தினா கிலோ மீட்டர் பை மீட்டர் ஸ்கியூப் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இதெல்லாம் என்ன அளகுங்கள், வழி அளவுகள். அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு அப்படி மைண்ட் மேப் இருக்குது, அப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, அளவீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியல் அளவு, அது அடிப்படை அளவுகளாகவும் வழி அளவுகளாகவும் பிரிக்கிறாங்க. அது முதல்ல அடிப்படை அளவுகள்னால் அந்த அடிப்படை அளவு ஏழுன்னு நம்ம பார்த்துட்டோம். அதனோட அளவுகள் அடிப்படை அளவுகள்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட தொலைவுகள் அளகிறதுக்கு ரெண்டு பயன்படுத்துகிறாங்க, வானியல் அளவு, ஒளி ஆண்டு. ஸோ ரொம்ப நீண்ட தொலைவுகள் அளகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பயன்படுத்துகிறாங்க, பின்னால் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பாருங்களேன், வழி அளவுகளை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, பரப்பு, கன அளவு அல்லது பருமன் அல்லது அடர்த்தி. இப்போ நம்ம பார்த்தலாம் அந்த பாக்ஸில் அதுதான். ஸோ அதையே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒழுங்கான வடிவம் கொண்டதுக்கு எப்படி, ஒழுங்கற்ற வடிவம் கொண்டதாக அந்த ஐடி. ஸோ ஒரு பரப்பணும்னா ஒழுங்கற்ற வடிவம் கொண்டதும் கண்டுபிடிக்கலாம், ஒழுங்கற்ற வடிவம் கொண்டதும் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அப்போ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த வரைபட முறை. ஸோ இதுக்கு தாங்க இதை சொல்ல வந்தேன்.
ஸோ இதை நோட் பண்ணி ஓகேங்களா. ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பொருட்களோட பரப்பரப்பை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா வரைபட முறை மூலமாக தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் க்வெஸ்சன் கேட்கக்கூடிய இடம் ஓகேங்களா. ஸோ அது வரைபட முறை. அடுத்து பாருங்கள், அதே போல் கன அளவு அல்லது பருமனுக்கும் ஒழுங்கான வடிவமாக இருந்தாலும் சரி ஒழுங்கற்ற வடிவமாக இருந்தாலும் சரி, அடுத்து திரவங்களோட கன அளவு, ஏன்னா கன அளவுனால திரவங்கள் தான் என்ன பண்ணுவோம் ஒரு பொருளை பேக்கரில் ஊற்றி கண்டுபிடிப்பீங்களா, அப்போ திரவங்களோட கன அளவு இது முடித்து கண்டறியலாம். ஸோ திரவங்களோட கன அளவுன்னு பார்க்குறப்போ அந்த அளவோட கலன்கள் அந்த அளவில் என்ன பண்ணியிருக்கோம் மீட்டர் குறிச்சிருக்கோம் ஓகேங்களா. அடுத்து லிட்டர் அல்லது அதன் மடங்குகள் என்னென்னா இப்போ என்ன பண்ணியிருப்போம் ஒரு 10 மில்லியன் இருக்கும், 10 மில்லியன் நம்ம என்ன பண்ணுவோம் 10 முறை ஊற்றுவோம், இல்லை 1.5 லிட்டர் இருக்கும், 1.5 லிட்டரை 2 முறை ஊற்றி 1 லிட்டராக கணக்கிடுவோம். அப்போ அந்தமாரி நம்மளால் என்ன பண்ண முடியும் மடங்குகளாக நம்மளால் கணக்கிட முடியும். அப்படி இல்லைன்னா அந்த அளவுகள் வந்து பார்த்தா குறிச்சிருப்பாங்க, அதை வச்சு நம்ம 8 லிட்டர்ன்றதை நம்ம கணக்கிட்டுக்கலாம். அடுத்து பாருங்க, சப்போஸ் ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட ஒரு பொருளோட கன அளவு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் பயன்படுது. அப்போ இதுதான் முக்கியம். அப்போ பாருங்க, ஒரு ஒழுங்கற்ற வடிவம் கொண்டோட பொருளோட பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது வரைபட முறை பயன்படுது, அது கீ பாயிண்ட். அதே போல் ஒரு ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பொருளோட கன அளவு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் பயன்படுது, இதுவும் கீ பாயிண்ட். இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணிங்க. இது கேள்வி கேட்கக்கூடிய இடம். அடுத்து அடர்த்தி அதே போல் என்ன பண்ணுறாங்க அதனோட அலகுகள், அதனோட அலகுகள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து அணுவிடை தூரம் கொள்கையை வச்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்து பல்வேறு பொருட்களோட அடர்த்தி இன்னொரு பொருட்களோட அடர்த்தியை கம்பேர் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறாங்க இந்த அளவீடுகள் வந்து பயன்படுது ஓகேங்களா. சரி கேஸ், இதுவரையில் இந்த வீடியோ வந்து போதும், நான் ஒரு ரிவிஷன் போல் சொல்லிடுறேன். ஸோ நம்ம முதல்ல நம்ம அளவீடுகள் நம்ம அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா ஸோ இயற்பியல் அளவுகள் அப்படின்னு நம்ம ஒரு சில பார்த்தோம். அந்த இயற்பியல் அளவுகள் அளக்கிறதுக்கு பயன்படுத்த நம்ம என்ன சொல்கிறோம்னா அடிப்படை அளவுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்குறப்போ மொத்தம் வந்து பார்த்தோன்னா 7 அடிப்படை அளவுகள் வந்து பார்த்தோன்னா பன்னாட்டு அளவு முறையால் வந்து சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அதில் நம்ம பார்த்தது வந்து பார்த்தோன்னா நீளம்னா மீட்டர், நிறையனா கிலோகிராம், மின்னோட்டம்னா வந்து ஆம்பியர், வெப்பநிலைனா கெல்வின், பொருளின் அளவுனா வந்து மோல், ஒளிச்செறிவுனா வந்து கேண்டிலா, வெப்பநிலை சாரி நேரம்னா வினாடி அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. அடுத்து வழி அளவுகள் பார்த்தோம். வழி அளவுகள்னா அடிப்படை அளவுகளை பெருக்கிறதுனாலையோ அல்லது வகுக்கிறதுனாலையோ கிடைக்கக்கூடிய அளவுகள் தான் நம்ம வழி அளவுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு பாக்ஸ்லையும் பார்த்தோம், ஃபஸ்ட்டு பரப்பு பார்த்தோம். ஸோ பரப்புனா மீட்டர் இன்ட்டு மீட்டர், அதாவது நிறைய நீளம் இன்ட்டு அகலம், மீட்டர் இன்ட்டு மீட்டர், சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து கன அளவு பார்த்தோம், நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம், ஸோ மீட்டர் இன்ட் மீட்டர் இன்ட் மீட்டர் மீட்டர் ஸ்கியூப் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம மூணாவதாக பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா வேகம் பார்த்தோம். ஸோ தூரம் பை காலம், தூரத்துக்கு வந்து மீட்டர், காலத்துக்கு வந்து வினாடி, அப்போ மீட்டர் பை வினாடி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து மின்னோட்டம்னா மின் ஓட்டம் இப்போ இன்ட்டு நேரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஆம்பியர் வினாடி அல்லது கூலும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து அடர்த்தினா நிறை பை கன அளவு, நிறைனா கிலோகிராம், கன அளவுனா என்னதுங்க ஸோ மீட்டர் ஸ்கியூப், அப்போ கிலோகிராம் மீட்டர் ஸ்கியூப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ அதனோட தொடர்ச்சியாக இங்கே ரெண்டு முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம். ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பரப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு வரைபட முறையும், ஒழுங்கற்ற வடிவத்தோட பொருளோட கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் பயன்படுதுன்னு பார்த்தோம். இது ரெண்டுமே முக்கியமான கீ பாயிண்ட், இதனால் நோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த வீடியோவில் ஒரு குவஸ்டின் சொல்லணும் இல்லைங்களா. ஸோ அந்த குவஸ்டின் என்னன்னு சொல்கிறேன், அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்டில் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க ஓகேங்களா. சரி கைஸ், ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திய அழகுமுறை ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2-3 அழகுமுறைகள் இருக்கும், அது எம்கேஎஸ், சிஜிஎஸ்சி, எஃப்இஎஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திய அந்த அழகுமுறை அப்படின்றது என்ன அழகுமுறை அப்படின்றது என்ன பண்ணுங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா.